ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஸ்மார்ட் மணி கோல் சேனலில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி வேலை செய்யுது. நம்ம ஃபண்டு வாங்குகிறோம், அதே மாதிரி சில பேருக்கு கேள்விகள் இருக்கும், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கினா சேஃபாக, நம்ம காசு எடுத்துகிட்டு அந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோ இல்லைனா ஃபண்டை மேனேஜ் பண்ணுற மேனேஜரோ ஓடிட மாட்டாங்களா, இந்த மாதிரி வந்து நிறையா நமக்கும் டவுட் இருக்கும். இன்றைக்கி வீடியோவில் அதை தான் பார்க்க போகிறோம். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி வேலை செய்யுது, ஒரு மியூச்சுவல் ஃபண்டோட ஸ்ட்ரக்சர் என்ன, என்னென்ன பார்ட்டிஸ் இன்வால்வ், கவர்மெண்ட் வந்து அதை எப்படி ரெகுலேட் பண்ணுது, மியூச்சுவல் ஃபண்ட் உண்மையிலேயே பாதுகாப்பானதாக நம்ம பணத்தை யாராவது எடுத்துகிட்டு ஓட முடியுமா, இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையுமே வந்து இன்றைக்கி ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் எடுத்து நமக்கு புரிஞ்ச ஒரு சாதாரண எளிய மொழியில் பார்க்கலாம் இன்றைய வீடியோவில். ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த கீழ்பாட்டை பார்த்து ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, என்னடா வந்து இவ்வளோ வந்து கச்சாச்சாங்கன்னு எழுதியிருக்காங்க அப்படின்னு. ஸோ இதை வந்து ரொம்ப தெளிவு தெளிவாக ஒரு எக்ஸாம்பிளோட நமக்கு புரிகிற மாதிரி ஒரு கார் கம்பெனியில் ஒரு ட்ராவல் ஏஜென்சி இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டும் வந்து உங்களுக்கு ரொம்ப தெளிவாக வந்து கடைசியில் வந்து புரியும். இப்போ உதாரணத்துக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி நடக்குது அப்படின்னா வந்து நம்ம இப்போ நம்மளை மாதிரியே வந்து பல இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஒரு இன்வெஸ்டர் ஏ, ஒரு இன்வெஸ்டர் பி, ஒருத்தர் சி, ஒருத்தர் டின்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ இந்த நாலு இன்வெஸ்டர் இருக்காங்க, பல்லாயிரக்கணக்கான இன்வெஸ்டர்ஸ் இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நாலு இன்வெஸ்டர் தான் இருக்காங்க. ஒரு ஆள் வந்து 100,000 இன்வெஸ்ட் பண்ணுறான், ஒரு ஆள் வந்து 2,00,000, இன்னொரு ஆள் 3,00,000, இன்னொரு ஆள் 4,00,000. ஸோ மொத்தமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த மொத்த அமௌண்ட்டுமே வந்து கலெக்ட் ஆகி ஒரு காமன் பூல் மணி, அதாவது மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இப்போ 10,00,000 ஆயிடுச்சு. இப்போ இந்த 10,00,000 வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி எடுத்து ஒரு ஃபண்ட் மேனேஜர் அப்பாயிண்ட் பண்ணி அவங்க வந்து எந்த எதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ணி அந்த ரிட்டர்ன்ஸ் வந்ததுக்கப்புறம் அந்த ஆரம்பம் முதல் ப்ளஸ் வந்த லாபம் எல்லாத்தையும் எடுத்து என்ன சதவீதத்தில் இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அதே சதவீதத்தில் பிரித்து கொடுப்பாங்க. கரெக்டாக மொத்தம் 10,00,000 இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சு, நம்ம சொன்ன டைம் ஃப்ரேமில் வந்து ஒரு 60% ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 10,00,000 60% ஜென்ரேட் பண்ணால் 6,00,000 வந்துச்சு. ஆரம்பம் முதல் ப்ளஸ் இந்த ஜென்ரேட் பண்ண ரிட்டர்ன் சேர்த்திங்கன்னா மொத்தம் அமௌண்ட் இப்போ வந்து 16,00,000. அதில் வந்து அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து வேலை செஞ்சார் இல்லையா, அந்த கம்பெனி அவங்க வந்து ஒரு 1,00,000 வந்து ஃபீஸ் மாதிரி எடுத்துக்குவாங்க. அதுக்கு பேர் தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. அதை வந்து தனியாக நம்ம டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த 1,00,000 வந்து அவங்க கழிச்சிட்டாங்க அப்படின்னா மொத்தம் மீதி இருக்கிற அமௌண்ட் வந்து 15,00,000. இப்போ இந்த 15,00,000 அவங்க என்ன சதவீதத்தில் இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அதே சதவீதத்தில் பிரித்து கொடுப்பாங்க. ஸோ 50% ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. 1,00,000 ஜென்ரேட், 1,00,000 இன்வெஸ்ட் பண்ண ஆளுக்கு இப்போ 1,50,000 கிடைக்கும். 2,00,000 இன்வெஸ்ட் பண்ண ஆளுக்கு 3,00,000 கிடைக்கும். 3,00,000 இன்வெஸ்ட் பண்ண ஆளுக்கு 4,50,000 கிடைக்கும். அதே மாதிரி 4,00,000 இன்வெஸ்ட் பண்ண ஆளுக்கு இப்போ 6,00,000 கிடைக்கும். ஸோ இந்த 15,00,000 அப்படிங்கிறது வந்து அவங்க என்ன சதவீதத்தில் இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து பிரித்து கிடைச்சிரும். இதுதான் வந்து நார்மலாக ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பேசிக்காக ஒர்க் பண்ணுறது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மொதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பான்சர்னு போட்டிருப்பேன். ஸ்பான்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பான்சருங்கிறது வந்து தொழிலோட முதல் போடுறவர் மாதிரி. ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்பான்சர் வந்து அவர் தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியை வந்து ஆரம்பிக்கிறார். ஸோ உடனே வந்து ஆரம்பிக்கக்கூடாது, அதுக்கு வந்து சில ரூல்ஸ் வந்து செபிஸ் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்பான்சர் அப்படின்னா வந்து அவர் வந்து கடைசி 5 வருஷம் வந்து பாசிட்டிவ் நெட்ஒர்க் இருக்கணும், குறைஞ்சபட்சம் 40% முதலீடு அந்த கம்பெனி செட்டப் பண்ணுறதுக்கு அவங்க வந்து அதில் போடணும். ஸோ அவங்க தான் வந்து ஒரு ஸ்பான்சர். ஸ்பான்சர்னு பார்த்தீங்கன்னா இப்போது HDFC, ICICI ப்ரூடென்ஷியல், இல்லைனா வந்து SBIன்னு பார்க்குறீங்க இல்லையா. ஸோ இந்த கம்பெனிலாம் வந்து பேங்க்கு இல்லைனா வந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர். SBI பார்த்தீங்கன்னா இந்தியன் கம்பெனி, ICICI ப்ரூடென்ஷியல் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் ICICI பேங்க்கும் ப்ரூடென்ஷியல் இன்சூரன்ஸுக்கும். ஸோ இது ஒரு கம்பெனி. இல்லை ஃப்ராங்க்லின் டெம்பிள்னு பார்த்தீங்கன்னா அது மொத்தமாக 100% ஃபாரின் உண்டு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் வந்து நான் ஒரு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஆரம்பிக்கணும்னு சொல்லி அவங்கெல்லாம் வந்து ஸ்பான்சர். அவங்க வந்து நான் சொன்ன மாதிரி அந்த முதலை போட்டு அவங்க வந்து அவங்களே நடத்த முடியாது. அவங்க வந்து ஒரு ட்ரஸ்டி, ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர் ஒரு கம்பெனியில் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு ட்ரஸ்டி குரூப்பை ஒன்று ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த ட்ரஸ்டீஸும் யார் யார் எப்படி எப்படி இருக்கணுன்றதுக்கு வரைமுறைகள் செபி வந்து சொல்லியிருக்கு. அதற்கு ஏற்றாற்போல் ஒரு ட்ரஸ்டி குரூப் ஃபார்ம் பண்ணுவாங்க, ஒரு 5 பேர் இல்லைனா ஒரு 6 பேர். ஸோ அந்த ட்ரஸ்டி குரூப் தான் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்து இது வந்து கம்பெனி ஒழுங்காக நடத்துகிறாங்களா, இது ஏமாத்தாமல் ஓடாமல் இருக்கிறதுக்கு இவங்க வந்து மெயின் பொறுப்பாளர். இப்போ அந்த ட்ரஸ்டி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ஃபண்டை நடத்த முடியாது. ஸோ அந்த ட்ரஸ்டி வந்து அவங்க வந்து ஒரு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி தான் வந்து நம்ம நீங்கள் HDFC மியூச்சுவல் ஃபண்ட், SBI மியூச்சுவல் ஃபண்ட், இந்த மாதிரி பராக் பாரக் மியூச்சுவல் ஃபண்ட், நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட் நீங்கள் பேர் பார்க்குறீங்க இல்லையா. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. இந்த கம்பெனி தான் ஃபண்ட் மேனேஜர் அப்பாயின்மெண்ட் பண்ணி பணத்தில் வந்து நிர்வகிக்கிறது இதெல்லாம் பண்ணுறது.
அதே ட்ரஸ்டி வந்து ஒரு கஸ்டோடியன் கிட்டேயும் போவாங்க. கஸ்டோடியன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஸ்டேட் பேங்க், இந்த மாதிரி இவங்க பேங்க் கிடையாது, இவங்க கஸ்டோடியன்ஸ். ஸோ கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் பண்ண ஆள். ஸோ நம்ம கலெக்ட் பண்ணுற பணம்லாம் இவங்ககிட்ட போகும். அதே மாதிரி இந்த நமக்கு பேரில் வர வேண்டிய இந்த ஸ்டாக், நம்ம பேருக்கு வரல இல்லையா, ஸோ அந்த ஸ்டாக்கு, அந்த டெட்டு, கடன் பத்திரங்கள் எல்லாத்தையுமே, தங்கம், எதுவாக இருந்தாலும், என்ன ஸ்கீம் வந்து எந்த டைப்பில் இன்வெஸ்ட் பண்ணுதோ அது எல்லாமே இவங்க கஸ்டோடியன் வந்து பொறுப்பேற்றுக்குவாங்க. ஆர்டிஏங்கிறது வந்து ரிஜிஸ்ட்ரார் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்ட். நீங்கள் கேம்ப்ஸு, கார்வி இதற்கெல்லாம் போகிறீங்க இல்லையா, ஸோ இவங்கெல்லாம் வந்து ஆர்டிஏ ஏஜென்ட். இவங்கெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் மெயின்டைன் பண்ணுறோம். இதுதான் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டோட பேசிக்கான ஸ்ட்ரக்சர், சரியா? இப்போது இதை எடுத்துட்டீங்க, இப்போ நம்ம வந்து ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளில் இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்றத வந்து இப்போ பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இப்போ ஒரு எஸ்பிஐயோ ஹெச்டிஎஃப்சியோ வந்து நான் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஆரம்பிக்கணும்னா, அவங்க பேர் தான் ஸ்பான்சர். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இனிஷியலாக வந்து முதல் போடுவாங்க, ப்ரொவைட் கேபிட்டல். அவங்க வந்து ட்ரஸ்டி அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த ட்ரஸ்டி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு இப்போ ஒரு ரமேஷுங்கிறவர் வந்து, நான் ஒரு ரமேஷ் ட்ராவல் ஏஜென்சி ஆரம்பிக்கணும் ஊரில் இருக்க மாதிரி அப்படின்னு நினச்சாருன்னா, ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா, என்கிட்ட அவர் வந்து கம்பெனி ரமேஷ் ட்ராவல்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லி கம்பெனி ஆரம்பிப்பார் இல்லையா. ஸோ அந்த ட்ராவல்ஸ் கம்பெனிக்கு தேவையான ஆஃபீஸு, இந்த ட்ராவல் கம்பெனிக்கு செட் பண்ணுறதுக்கு வேண்டிய கவர்மெண்ட் ஃபார்மாலிட்டிஸ், அதுக்காக செலவுகள், அதே மாதிரி வந்து யாருமே வந்து பணத்தை ஏமாற்றாமல் போகணுன்றதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து அவங்க சைடில் வந்து தள்ளி வைக்கணும், அந்த ரிசர்வ் பண்ணுற அமௌண்ட், இது எல்லாத்தையுமே வந்து இந்த ஸ்பான்சர் கொடுப்பாங்க. இவங்க வந்து ஒரு ட்ரஸ்டி அப்பாயின்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னா, இந்த ட்ரஸ்டி தான் ஒரு கம்பெனியோட சேர்மேன் மாதிரி. சேர்மேன் அப்படிங்கிறவங்க வந்து டே டு டே ஆப்ரேஷன்ஸில் இன்வால்வ் ஆகிருக்க மாட்டாங்க. அவங்க வந்து அப்பப்போ வந்து வந்து பார்த்துட்டு இந்த கம்பெனி ஒழுங்காக நடக்குதா அப்படின்னு பார்த்துட்டு போகிறவங்க தான் வந்து இந்த ட்ரஸ்டி. ஸோ இந்த ட்ரஸ்டி அப்படிங்கிறது வந்து ஒரு கம்பெனி, நான் சொன்ன மாதிரி சேர்மேன் அண்ட் சேர்மேனில் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ன்ற மாதிரி ஒரு அவங்க கீழே ஒரு 5-6 பேர் இண்டிபெண்டன்ட் டைரக்டராக வச்சுட்டு இந்த கம்பெனி நேர்மையாக நடக்குதா அப்படின்றது வந்து இந்த ட்ரஸ்டி வந்து இது பண்ணுவாங்க. ஸோ ஏற்கனவே வந்து வேற ஒரு ஆள் இருக்குது, இவர் வந்து கம்பெனியை ஃபார்ம் பண்ணிட்டாரு. இவர் வந்து இப்போ டெல்லியில் இருக்காருன்னா, நம்ம ரமேஷ் ட்ராவல்ஸ் சென்னையில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க வந்து ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு இது ஒழுங்காக நடக்குதா அப்படின்றதுக்கு நம்பிக்கையான ஆள். அவங்க பேர் தான் வந்து ட்ரஸ்டி. இப்போ இந்த ட்ரஸ்டி நான் சொன்ன மாதிரி 3 மாதத்துக்கு ஒரு தடவை, 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் இன்வால்வ் ஆவாங்க. இந்த ட்ரஸ்டி வந்து ஒரு சிஇஓ அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த சிஇஓன்றது வந்து எஸ் எப்படி ஒரு, இப்போ ஒரு கார் கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா, எந்த கார் வாங்கணும், அது வந்து எத்தனை நாளைக்கு ஓட்டணும், எங்கே எப்படி ஸ்டோர் பண்ணணும், எந்த இடத்துல வந்து பார்க்கிங் பண்ணணும், எத்தனை கஸ்டமருக்கு என்ன ரேட் சார்ஜ் பண்ணுவோம், இது எல்லாத்தையுமே முடிவு பண்ணுறது வந்து ஒரு கம்பெனி சிஇஓ இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த சிஇஓ வந்து இந்த ஏஎம்சி மாதிரி, இந்த ஏஎம்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தான் வந்து இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணுறது. அந்த ஏஎம்சி தான் வந்து ஃபண்ட் மேனேஜரையும் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஸ்கீமோட பொறுப்பு என்ன, இவங்க ஸ்கீம் வந்து சிஇஓ, இவங்க வந்து ஒரு ஓவராலாக என்னென்ன எப்படி நடக்குது இந்த ஃபண்டில், இந்த கம்பெனியில், டே டு டே ஆப்ரேஷன். ஒரு ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டு வந்து ஒரு ஏஎம்சி அப்படின்னா, ஹெச்டிஎஃப்சி பல வகையான ஸ்கீம்ஸை மேனேஜ் பண்ணும் இல்லையா, அதுதான் வந்து இந்த ஏஎம்சியோட வேலை. கம்பெனி ஃபார்ம் பண்ணியாச்சு, ஒரு நம்பிக்கையான ஆள் அப்பாயின்மெண்ட் பண்ணியாச்சு, அதை ஒழுங்காக நிர்வகிக்கிறதுக்கு ஒரு சிஇஓ அப்பாயின்மெண்ட் பண்ணியாச்சு. ஆனால் அந்த சிஇஓ வந்து கார் எடுத்துகிட்டு ஓட்ட போகிறது கிடையாது. சிஇஓ வந்து ஒரு ஆஃபீஸில் இருப்பாங்க, காரில் ஒழுங்காக ஓடுதா, என்ன என்ன மாதிரி கார் வாங்கணும், இதெல்லாம் வந்து இவங்க வந்து முடிவு பண்ணிவிடுவாங்க. முடிவு பண்ணதுக்கப்புறம் அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஸ்கீம்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபண்ட் மேனேஜர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த ஃபண்ட் மேனேஜர் தான் வந்து நம்ம கார் டிரைவர் மாதிரி. இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா வந்து, இல்லை ஒரு காரை ஹையர் பண்ணுறீங்க அப்படின்னா, எங்கே போகணும், எப்படி பிரேக் போடணும், சிக்னலில் நிற்கணுமே வேணாமா, 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகணுமா, மழை பெஞ்சதுன்னா ஸ்பீடாக போகணுமா, கம்மியாக போகணுமா, இல்லை ஹைவேல போகும்போது 100 கிலோமீட்டர் போகணுமா, இந்த மாதிரி டிசிஷன்லாம் வந்து ஒரு டிரைவரே எடுத்துக்குவார் இல்லையா. நீங்கள் காரில் உட்காந்துட்டு இருப்பீங்க ஓகேவா, அதே தான் இந்த ஃபண்ட் மேனேஜரோட வேலை. இந்த ஃபண்ட் மேனேஜர் ஒரு ஃபண்டை எப்படி நிர்வகிக்கணும், எப்போ எந்த பங்கை வாங்கணும், எந்த பங்கை விற்கணும், இந்த முடிவு எல்லாத்தையுமே வந்து இந்த ஃபண்ட் மேனேஜர் எடுப்பார். இந்த ஃபண்ட் மேனேஜருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ரிசர்ச் டீம் இருக்கும். அந்த ரிசர்ச் டீமில் அனலைஸ்ட் இருப்பாங்க. இப்போ ஒரு கார் கம்பெனி எடுத்துகிட்டு, ஒரு ட்ராவல் ஏஜென்சி எடுத்திங்கன்னா, இந்த அனலிஸ்ட்டுங்கிறது வந்து இந்த கார் மெக்கானிக்கு, கார் அந்த மாதிரி ஆளுங்க. ஒரு வண்டி நல்லா ஓடணும்னா ஒரு கார் மெக்கானிக், ஒரு கார் எலக்ட்ரீஷியன், வண்டியை சுத்தம் பண்ணுறவன், இது எல்லாமே வந்து இந்த ஒரு டிரைவருக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்களோ ஒரு காரை, ஒரு கம்பெனியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து இந்த அனலிஸ்டோட வேலை. ஸோ இந்த ஃபண்ட் மேனேஜரும் அனலிஸ்ட்டும் ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சு எந்த பங்கை வாங்கலாம், இப்போ மார்க்கெட்டில் எது நல்லா போகுது, இல்லைனா எது நல்லா போகும் அப்படின்ற ஒரு முடிவை அவங்க எடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ரிசர்ச் அனலிஸ்ட் அண்ட் ஃபண்ட் மேனேஜரோட வேலை.
இந்த ஒரு டிராவல்ஸ் கம்பெனியில் இப்போ நிறைய விதமான வண்டிகள் இருக்கலாம், சே ஒரு 10 கார் இருக்கலாம், அந்த கார்லேயே பல பல வகைகள் இருக்கலாம், ஒரு இனோவா இருக்கலாம், ஒரு பென்ஸ் இருக்கலாம், அதே மாதிரி ஒரு லாரி, ஒரு வால்வோ பஸ்ஸு, இல்லை 4 லாரி 3 வால்வோ பஸ்ஸு, இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமான விஷயங்கள் இருக்கும். இந்த ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு ஸ்கீம் மாதிரி. இப்போ நீங்கள் வந்து ஒரு மாருதி கார் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது ஒரு ஸ்கீம், ஒரு ட்ரக் வச்சுருக்கீங்கன்னா அது ஒரு ஸ்கீம், ஒரு வால்வோ பஸ் வச்சுருக்கீங்கன்னா அது ஒரு ஸ்கீம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்வெஸ்ட், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்கீம்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் ஒரு ஃபண்ட் மேனேஜர், அதே மாதிரி ஒவ்வொரு வண்டிக்கும் ஒரு டிரைவர் இருக்க மாதிரி ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸை நிர்வகிக்கிறது வந்து ஒரு சிஐஓ. சிஐஓங்கிறது வந்து ஒரு சீஃப் டிரைவர் மாதிரி, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள் ஒருத்தர் போட்டு இந்த டிரைவர்லாம் ஒழுங்கான நேரத்துக்கு வராங்களா, இவங்க எப்படி வேலை செய்கிறாங்க, எந்த டிரைவரை எந்த மாதிரி வண்டிக்கு போடணும், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்க ஆளுங்க வால்வோ பஸ்ஸில் போடுவாங்க, கொஞ்சம் கம்மியாக இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஆளுங்களை வந்து கார் ஸ்டார்ட் பண்ண விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபண்ட் மேனேஜருக்குலாம் வந்து ஒரு கைடன்ஸ், ப்ளஸ் யார் யாரை எந்தெந்த ஃபண்டில் போடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறது வந்து ஒரு சிஐஓ. இப்போ இந்த சிஐஓ வந்து கம்ப்ளைண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. கம்ப்ளைண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ராவல் ஏஜென்சியில் ஒரு சேஃப்டி ஏஜென்சி ஏஜென்ட் மாதிரி, அவர் தான் வந்து டிரைவருங்க வந்து இப்போ ஒரு கார் ஏஜென்சியில் ஒரு டிரைவர் வந்து குடிச்சிட்டு வராரா, ஒழுங்காக தூங்கியிருக்காரா, சொன்ன மாதிரி ஓட்டுறாங்களா, நம்ம வண்டி வந்து 80 கிலோமீட்டர் இல்லை 100 கிலோமீட்டர் ஸ்பீட் லிமிட் வச்சுருந்தோம்னா அதை தாண்டி ரேஷாக ஓட்டுறாங்களா, இந்த மாதிரி சேஃப்டி எல்லாத்தையுமே வந்து பார்க்கறது ஒரு கார் கம்பெனியில் ஒரு ஆள் இருப்பாங்க இல்லையா. அதே மாதிரி ஃபண்டில் வந்து ஒரு கம்ப்ளைன்ஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க. இப்போ இந்த கம்ப்ளைன்ஸ் ஆஃபீஸர் கம்பெனிக்குள்ளேயே இருக்காங்க, அவங்க வந்து கூட இருக்கிற ஆளுங்க கூட சேர்ந்து ஏமாற்ற மாட்டாங்கன்னு என்ன அர்த்தம். ஸோ அதனால் வந்து ஒரு ஆடிட்டர், ஆடிட்டருங்கிறது வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்டிஓ ஆஃபீஸர் மாதிரி, ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ வந்து வண்டிக்கு எஃப்சி போகிற மாதிரி அந்த ஆள் வந்துட்டு ஒரு ஸ்கீமில் பார்த்துட்டு இந்த ஃபண்டோட டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிவிட்டு சரி இவங்க வந்து உண்மையிலே சேஃபாக இருக்காங்க, வண்டி சேஃபாக இருக்குன்னு சர்டிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி, இவங்க வந்து ஃபண்டு வந்து ஒழுங்காக நடத்துகிறாங்க, இந்த ஃபண்டு நடத்துகிற காசுலாம் வந்து எதுவும் ஏமாத்தலை அப்படின்றது வந்து ஒரு 3 மாதத்துக்கு 1 தடவை இல்லை 6 மாதத்துக்கு 1 தடவை வந்து ஒரு எஃப்சிக்கு எப்படி 1 வருஷத்துக்கு 1 தடவை போகிறோமோ அந்த மாதிரி 3 மாதத்துக்கு 1 தடவை இந்த ஆடிட்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க வந்து ரிப்போர்ட் வந்து இந்த கம்பெனி ஆளுங்கிட்ட கொடுக்க மாட்டாங்க, அப்படி கொடுக்குறாங்க. அவங்கள வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறது வந்து ஒரு ட்ரஸ்டி. ஸோ அந்த ஆடிட்டர் என்ன பண்ணுவாங்க, ஆர்டிஓ எப்படி கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஆடிட்டர் வந்து நேராக ட்ரஸ்டி, யார் வந்து ஜவாப்தாரி கம்பெனி சேர்மேன் இல்லையா, ஸோ அவங்க வந்து டைரெக்டாக வந்து ட்ரஸ்டிக்கு தான் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் சொன்ன ஒரு கார் எப்படி வந்து ஒரு டிரைவர் ஓட்டுறாங்க, எவ்வளோ ஸ்பீடாக ஓட்டணும், இந்த மாதிரி டிசிஷன்ஸ்லாம் வந்து ஒரு கார் ஓட்டும்போது டிரைவர் எடுப்பார் இல்லையா, அதே மாதிரி ஃபண்ட் மேனேஜர் வந்து டிசிஷன் எடுப்பார், எந்த பங்கை வாங்கணும், எந்த மாதிரி செக்யூரிட்டி வாங்கணும், கடன் பத்திரத்தை வாங்கணுமா, இல்லைனா வந்து எப்போ வாங்கணும், தங்கம் வாங்கணுமா, அதை எப்போ வாங்கணும், எப்போ விற்கணும், அந்த ஃபண்டை பொறுத்து அந்த டிசிஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபண்ட் மேனேஜர் எடுப்பார். எப்படி ஒரு கார் டிரைவர் பிரேக்கப் சைடில் ஆள் வராங்கன்றதை பார்த்துட்டு பிரேக் அடிக்கிறாரோ அதே மாதிரி வந்து இந்த இடத்துல வீழ்ச்சி வரப்போகுது அப்படின்னு வந்து ஃபண்ட் மேனேஜர் நினச்சாரோ இல்லைன்னா இந்த பங்கு ஏற்கனவே நல்லா ஏறிடுச்சு அப்படின்னு அவங்க நினச்சாலோ அவர் வந்து டிசிஷனை எக்ஸிக்யூட் பண்ணுவார். அவர் எடுக்கிற டிசிஷனை பொறுத்து உங்களுடைய வேல்யூ மாறும். எப்படி வந்து இப்போ ஒரு டிரைவர் தப்பான டிசிஷன் எடுத்தால் போயிட்டு ஒரு ஆள் மேலே இடிக்கிறதோ இல்லை வண்டி மேலே இடிக்கிறதோ செய்வாங்க, இல்லை அப்படின்னா வந்து வண்டியை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாமல் போ தப்பாக செஞ்சாங்கன்னா கொஞ்சம் நாளில் வண்டி பாழாயிடும். அதே மாதிரி தான் ஒரு ஃபண்ட் மேனேஜர் ஒழுங்காக ஒரு ஃபண்ட் நடத்தலை அப்படின்னா கொஞ்சம் நாளில் ரிட்டர்ன் வராது, அந்த ஃபண்டு வந்து அண்டர் பர்ஃபார்மிங் ஃபண்ட் ஆகிடும். அதே மாதிரி ஃபண்ட் மேனேஜர் வந்து தப்பான நேரத்தில் ஒரு பங்கை விற்றுட்டாரு அப்படின்னா வந்து அந்த லாபத்தை அவங்க எடுப்பாங்க, இல்லை ஒரு தப்பான பங்கை வாங்கிட்டாருன்னா அதன் மூலமாக நஷ்டம் அடைவாங்க. ஸோ இந்த நல்ல டிசிஷன் கெட்ட டிசிஷன் எல்லாத்தையுமே எல்லாமே வந்து அந்த ஃபண்டை பாதிக்கும். எப்படி ஒரு டிரைவர் வந்து ஒரு டிசிஷன் எடுக்குமோ தப்பு பண்ணால் அது வந்து காரை பாதிக்குமோ அதே மாதிரி அது வந்து ஸ்கீமை பாதிக்கும். இப்போ ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்து டிசிஷன் எக்ஸிக்யூட் பண்ணுறாரு, அவர் வந்து காரை ஒட்டினோடனே உங்களுக்கு காசு வரும், அதே மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஜென்ரேட் பண்ணவுடனே உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். அது எல்லாமே வந்து எங்கே இப்போ ஒரு கார் வாங்கிட்டாங்க இல்லையா, ஸோ அது வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட், ஒரு காமன் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு போகும். இந்த டிமேட் அக்கௌண்ட் தான் வந்து உங்கள் கார் பார்க்கிங் வேர் ஹவுஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு டிராவல்ஸ் கம்பெனி இருக்காங்க, இப்போ 10 வண்டி இருக்குன்னு சொல்லியிருக்கேன், 2 பஸ்ஸு 2 லாரி இருக்குன்னா எல்லாமே வந்து நைட்டில் போய் ஷெட்டில் பார்க் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இடம் ஒரு இடம் தான் வந்து இந்த டிமாண்ட் அக்கௌண்ட். நீங்கள் பங்கு வாங்கும்போது விற்கும்போது ஒரு டிரான்சாக்ஷன் ஒரு 2 நாள் இருக்கும், அதே மாதிரி ஒரு கார் வெளியில் போனால் அந்த கார் மட்டும் இருக்காது, மற்ற 10 காரும் வந்து நைட் ஆனால் ஹால்ட் அடிக்கும் இல்லையா. ஸோ அந்த வேர் ஹவுஸ் மாதிரி தான் வந்து இந்த டிமாண்ட் அக்கௌண்ட் ஹோல்டிங். ஸோ இந்த டிமாட் அக்கௌண்ட் ஹோல்டிங் வந்து ஃபண்ட் மேனேஜர் பேர்லையும் இல்லை, அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி பேர்லையும் இல்லை. ஏன்னா டிரைவர் பேரில் எப்பயுமே கார் இருக்காது இல்லையா, அதெல்லாம் எங்கே இருக்கும், யார் பேரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து ஒரு கஸ்டோடியன். இந்த கஸ்டோடியன் தான் வந்து ஒரு கவர்மெண்ட் அப்பாயிண்டட் நம்பகமான ஏஜென்ட், அது யூஸ்வலாக வந்து பேங்க்ஸாக இருப்பாங்க,
ஸ்டேட் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த மாதிரி எதுவும் வேணால் இருக்கலாம். ஸோ நீங்கள் கொடுக்குற பணம் எல்லாமே வந்து இந்த அக்கௌண்ட் ஒரு வேர் ஹவுஸ்க்கு போகுதுன்னு சொன்னேன் இல்லையா, இந்த ஷெட்டுக்கு ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேங்க். இந்த பேங்க் வந்து கவர்மெண்ட் ரெகுலேட்டட், கவர்மெண்ட் ஏற்கனவே வந்து அவங்களுக்கு வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வாங்குறது நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது எதுவுமே உங்கள் சொந்ததும் கிடையாது, இதுக்கு நீங்கள் வெறும் ஒரு ஜவாப்தாரி, ஒரு பொறுப்பாளி மட்டும்தான் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஏற்கனவே அவங்களுக்கு ரூல்ஸ் போட்டிருக்கோம். அந்த ரூல்ஸ் படி இந்த கஸ்டோடியன் நடப்பாங்க. ஸோ இப்போ இந்த கார், பத்து காரு, பஸ்ஸு எல்லாமே வந்து இந்த ஷெட்டில் இருக்கிற ஐட்டம் எல்லாமே வந்து ஓன் பண்ணுறது இந்த கஸ்டோடியன். இப்போ இந்த கார் வாங்குறதுக்கு நான் வந்து கம்பெனி வந்து செட் பண்ணது ஸ்பான்சர்னு சொல்லிட்டேன். இந்த கம்பெனி செட் பண்ணுறதுக்கப்புறம் காரு பைக்கு எல்லாத்தையுமே காரு பஸ் எல்லாம் வாங்கணும் இல்லையா, அதுக்கு காசை யூஸ்வலாக வந்து இந்த ஸ்பான்சர் போட மாட்டாங்க. அங்கே தான் நம்ம உள்ள வரோம் இன்வெஸ்டர். நம்ம வந்து இந்த ஸ்கீம், இந்த காரில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இந்த பஸ்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு எல்லோரும் சின்ன சின்ன அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த இன்வெஸ்டர் எல்லாருமே வந்து ஒரு ஆள் 1000 ரூபாய் கொடுப்பான், ஒரு ஆள் 10000 ரூபாய் கொடுப்பான். ஸோ நீங்கள் 1000 10000 வச்சு வந்து ஒரு கார் வாங்க முடியாது, ஒரு 10 லட்சமாக வேணும் இல்லையா. ஸோ ஒரு 100 இன்வெஸ்டர்கிட்ட அவங்க என்னென்ன அமௌண்ட் கொடுத்தாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதை சேர்த்து ஒரு வண்டி வாங்குவாங்க இல்லையா. அதே மாதிரி தான் வந்து ஒரு ஸ்கீம் வாங்குறதும், ஒரு ஆள் 100 யூனிட் வாங்குவாங்க, ஒரு ஆள் 1000 யூனிட் வாங்குவாங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி பணம் போட்டு அந்த பணம் எல்லாமே வந்து ஒரு காமன் பூல் அக்கௌண்ட்டுக்கும், ஃபண்ட் மேனேஜரோட அக்கௌண்ட்டுக்கும் போகாது, அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோட அக்கௌண்ட்டுக்கும் போகாது. ஒரு காமன் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு ஃபண்டில், ஒரு ஸ்கீமுக்கு இல்லைனா ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு சரியா. ஸோ அந்த காமன் அக்கௌண்ட்டுக்கு வந்து இந்த பணம் எல்லாமே, நம்ம போடுற பணம், இன்வெஸ்ட் பண்ணுற பணம், எஸ்ஐபியில் கட்டுறது எல்லாமே வந்து அந்த இடத்துக்கு போகும். அந்த இடத்துல இருந்து தான் வந்து இந்த ஃபண்ட் மேனேஜர் டிசிஷன் எக்ஸிக்யூட் பண்ணுவார் இல்லையா. இப்போ ஒரு கார் டிரைவர் எப்படி போய் ஆக்சிடென்ட் பண்ணால், தப்பான ஆக்சிடென்ட்னா காசு வந்து கம்பெனியோட கலாலேருந்து எடுத்து அந்த ரிப்பேர் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு நல்ல நல்லா ஓட்டி ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்து காசு வாங்கினா அந்த அமௌண்ட் எப்படியும் வந்து நாள் முடிவில் வந்து அக்கௌண்ட்டில் கலாவுக்கு வருது இல்லையா. அதே மாதிரி தான் வந்து இந்த பூல் அக்கௌண்ட்லேயும் அவங்க பணத்தை வந்து ஒரு செக்யூரிட்டியை விற்றுட்டாங்க அப்படின்னா அந்த செக்யூரிட்டிக்கு தேவையான பணம் வந்து அந்த காமன் ஃபண்ட்லேருந்து எடுத்துருவாங்க. காமன் ஃபண்ட்லேருந்து எடுத்துகிட்டு அந்த எடுத்த பணத்துக்கு பதிலாக அந்த செக்யூரிட்டி என்னவோ, ஷேரோ பங்கோ எது வாங்குறவங்களோ டிமாட் அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிடும். அதே மாதிரி வந்து ஃபண்ட் மேனேஜர் இப்போ விற்றார் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஒரு 100 ஷேர் ரிலையன்ஸ் விற்றார்னா அந்த 100 ஷேர் ரிலையன்ஸ் அக்கௌண்ட்லேருந்து வெளியில் போயிட்டு அந்த அக்கௌண்ட்டில் அதுக்கு தேவையான பணம், ஒரு கால் ஒரு நாள் வெளில போயிடுச்சு அப்படின்னா அக்கௌண்ட் அவுட்டு அந்த டிரைவர் முடிவு நாள் முடிவில் வரும்போது காசு வாங்கிட்டு வருவார் இல்லையா, அந்த என்ன ட்ரிப்பு ஓட்டினாரோ அதே மாதிரி அந்த ஃபண்டு வந்து பணத்தை கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை கொண்டு வந்து இந்த பேங்க் மணியில் ராத்திரியில் வந்து ஒரு ஆள்கிட்ட கொடுக்குற மாதிரி கொண்டு வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து அன்றைக்கி டெபாசிட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து எப்படி ஒரு கார் கம்பெனி ஒர்க் பண்ணுதோ அதே மாதிரி தான் ஒரு மியூச்சுவல் ஃபண்டும் ஒர்க் பண்ணுது. இந்த கஸ்டோடியன்றவர் தான் வந்து நான் சொன்ன மாதிரி நம்பிக்கையால் கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணுது. சரி, நான் ஏற்கனவே சொன்னேன் இன்வெஸ்டர் நம்ம எல்லாம் காசு கொடுக்குறோம், பணம் கட்டுறோம், ஒரு காமனான பூலுக்கு வருது. அதே மாதிரி அந்த இன்வெஸ்டர் வந்து வெளியில் போகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க பணம் வேணும் இல்லையா, இன்வெஸ்ட் பண்ணவங்க கண்டிப்பாக வந்து பணத்தை வெளியில் எடுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டும் வந்து இந்த காமனான அக்கௌண்ட் பூல் மணி பேங்க் அக்கௌண்ட்லேருந்து தான் வெளியில் போகும். இப்போ இது மொத்தத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இதே மாதிரி எத்தனை இன்வெஸ்டர் வந்தாங்க, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் வேணும் இல்லையா. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் மேனேஜ் பண்ணுறவங்க தான் வந்து ஆர்டிஏ, அதாவது ரிஜிஸ்ட்ரார் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்ட். இப்போ வந்து 100 இன்வெஸ்டர் இருக்காங்கன்னா, ஸோ இந்த இன்வெஸ்டர் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த ஆர்டிஐ கிட்ட தான் இருக்கும். நீங்கள் வந்து இப்போ நீங்கள் போய் ஒரு கேம்ப்ஸில் போயிட்டு எனக்கு வந்து எஸ்ஐபி 1000 ரூபாய் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்களோட பேர் என்ன, அவங்களுக்கு ஃபோலியோ நம்பர் என்ன, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ரெக்வஸ்ட்டு எல்லாமே வந்து இங்கே ஆர்டிஐ கிட்ட இருக்கும். இப்போ அதே மாதிரி இந்த ஆர்டிஐ வந்து கஸ்டோடியன் கூடயும் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. கஸ்டோடியன் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது எப்படின்னா வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் பணம் விற்கும்போது உள்ளே போகணும், அந்த இன்வெஸ்டர் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன வேல்யூவில் இன்வெஸ்ட் பண்ணார், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ என்ன, அதெல்லாம் வந்து இங்கே ஆர்டிஐ வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு பங்கை விற்கிறாங்க அப்படின்னா வந்து என்ன விலையில் விற்கிறாங்க, அது விற்கும்போது ஒரு இன்வெஸ்டருக்கு எவ்வளோ காசு கிடைக்கணும், டிமேட் அக்கௌண்ட் ஹோல்டிங். நான் சொன்ன மாதிரி ஒரு ஷெட்டில் கார் நிற்குது அப்படின்னா இந்த ஆள் இன்வெஸ்ட் பண்ண 10000க்கு சாண்ட்ரோவில் அவருக்கு எவ்வளோ பங்கு இருக்குது, 3%, 4%, இல்லைனா அந்த ஆள் வந்து எந்த பஸ் எந்தெந்த மாதிரி. இப்போ ஒரு இன்வெஸ்டர் வராருனா அவர் வந்து எல்லா 10 காரு 2 ட்ரக்கு 2 வால்வோ பஸ்லேயும் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணுன்ற அவசியம் இல்லை. எனக்கு வந்து ட்ரக் பிஸ்னஸ் பிடிக்காது, நீ வந்து கார்லேயும் வால்வோ பஸ்லேயும் மட்டும் இன்வெஸ்ட் பண்ண அப்படின்னு இந்த இன்வெஸ்டர் சொல்லியிருக்கோம். ஸோ அவர் அதுக்கேற்ற மாதிரி ஸ்கீம் சூஸ் பண்ணுவார். அந்த ஸ்கீம் என்னென்ன ஸ்கீம் சூஸ் பண்ணியிருக்காங்க, அதில் எவ்வளோ யூனிட் வச்சுருக்காங்க, இப்போ வந்து 10000 கொடுத்தாருன்னா ஒரு
அவர் சொல்லியிருப்பாரு 3000 ரூபா வந்து நீ வந்து காரில் இன்வெஸ்ட் பண்ணி 7000 வந்து வால்வோ பஸ்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்லியிருந்தாருன்னா அதே மாதிரி தான் அவர் வந்து ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டு ஒரு டெட் ஃபண்டு சூஸ் பண்ணியிருந்தாருன்னா எந்த ஃபண்டில் எத்தனை யூனிட்டு அது என்ன சதவீதத்தில் வச்சுருக்காங்க எந்த ஸ்கீமில் வச்சுருக்காங்க ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுறது வந்து ஆர்டிஏ. நம்ம ஒரு பாஷையில் சொல்லணும்னா கிட்டத்தட்ட கணக்கு பிள்ளை மாதிரி யாருக்கு என்ன இந்த வரவு எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணுறவர் வந்து ஆர்டிஏ. ஸ்பான்சர் அப்படிங்கிறவர் வந்து கம்பெனியை தொடங்குகிற முதலாளி. இன்வெஸ்டர் அப்படிங்கிறவங்க வந்து அந்த இதில் பணம் போடுற முதலீட்டாளர்கள். ட்ரஸ்டி அப்படிங்கிறவர் வந்து வேலையெல்லாம் ஒழுங்காக நடக்குதா அப்படின்னு மேனேஜ் பண்ணுற ஒரு சேர்மன் மாதிரி. ஏஎம்சிங்கிறது வந்து ஒரு கம்பெனி நாளுக்கு நாள் ஒழுங்காக வேலை செய்தா அப்படின்னு அன்னன்னைய தேவை அன்னன்னைய டிசிஷன்ஸ் எடுக்கிறது எதை வாங்கணும் எதை விற்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறது வந்து ஏஎம்சி. அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுற ஆளுங்க பேர் ஃபண்ட் மேனேஜர்ஸ். இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் தான் வந்து நம்ம டிரைவர் மாதிரி எல்லா டிசிஷன் மார்க்கெட் கண்டிஷன் என்ன அப்படின்னு ஒரு டிரைவர் வந்து ரோட் கண்டிஷன்ஸ் பார்க்குற மாதிரி ஃபண்ட் மேனேஜர் வந்து மார்க்கெட் கண்டிஷனை பார்த்து காரை எப்படி ஓட்டணும்னு டிரைவர் முடிவு பண்ணுற மாதிரி ஃபண்டை எப்படி நடத்தணுன்றத ஃபண்ட் மேனேஜர் முடிவு பண்ணுவாங்க. இவங்க வாங்குற விஷயம் எல்லாமே வந்து டிமாண்ட் அக்கௌண்ட். ஒரு ஷெட்டுக்கு போய் ஒரு கார்லாம் நைட்டு நிற்கிற மாதிரி பண்ணுற டிசிஷன் வாங்கினாங்கன்னா அந்த டிமாண்ட் அக்கௌண்ட்லேருந்து ஃபண்ட்ஸ் வெளியில் போவோம். இதில் வாங்கலை அப்படின்னா வந்து உங்கள் ஃபண்டுக்கு உள்ளே வந்து வர வரும். இது ஃபண்டு எல்லாத்துக்குமே வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு தேவையான பணம் எல்லாத்தையுமே வந்து ஒரு காமனான பேங்க் அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த பேங்க் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுறது ப்ளஸ் இந்த நீங்கள் வாங்குகிற பங்குகள் எல்லாமே வந்து உள்ளே போகிறது வந்து ஆள் வந்து கஸ்டோடியன். இந்த கஸ்டோடியன் தான் வந்து ஒரு நம்பிக்கையான ஆள். ஒரு நம்ம பிஸ்னஸ் நடத்துகிறோம் அப்படின்னா வந்து இல்லை நம்ம ஒரு இதில் இருக்கோம்னா அம்மா பேர்லேயோ இல்லை ஒரு அப்பா பேர்லேயோ வந்து நம்ம அக்கௌண்ட் போட்டு வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையான ஆள் நம்மளை கண்டிப்பாக ஏமாற்ற மாட்டாங்க இவங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த கஸ்டோடியன். ஸோ இப்படி தான் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மேல் இப்போ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்ட் மேனேஜர்கிட்டயோ அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கிட்டயோ நம்ம அனுப்புகிற காசும் போகிறதில்ல பங்குகளோ கோல்டோ இல்லை கடன் பத்திரமோ நீங்கள் எது வாங்குறீங்களோ அதுவும் அவங்க கைக்கு போகிறதில்ல. இதெல்லாமே தனியாக ஒரு நம்பிக்கையான ஆள் கஸ்டோடியன் கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கு அவங்க கிட்ட தான் இருக்கும். ஸோ அதனால மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து பாதுகாப்பானது. நீங்கள் ஒரு தப்பான டிரைவர் இல்லை தப்பான காரில் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அவங்க எடுக்கிற தப்பான டிசிஷன்ஸால் உங்களுக்கு வேல்யூ குறையலாமே தவிர்த்து நீங்கள் அனுப்புகிற பணமோ இல்லை நீங்கள் அனுப்ப வச்சிருக்க இதுவோ வந்து எடுத்துகிட்டு ஓட முடியாது அவங்களால. தப்பாக பர்ஃபார்ம் பண்ணால் எப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண காரில் இருக்கிற டிரைவர் போய் இடிச்சா வந்து அந்த காருக்கான நஷ்டமும் உங்களுக்கு வந்து சேருமோ அதே மாதிரி அந்த டிரைவர் உங்களுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் அப்படின்னா 10 ட்ரிப் அடிக்கிற இடத்துல இருந்தாலும் 20 ட்ரிப் அடித்தாருன்னா உங்களுக்கு நல்ல லாபம் வரும் இல்லையா. அதே மாதிரி தான் ஒரு ஃபண்ட் மேனேஜர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் உங்களுக்கு வந்து அதற்கான லாபமும் உங்களை வந்து சேரும் அதனால் நஷ்டமும் வந்து உங்களை சேரும் ஆனால் பணத்தை எடுத்துகிட்டு ஓட முடியாது. ஸோ இதுதான் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி வேலை செய்யுதுங்கிற செட்டப்பு. இது உங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. இதே மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இந்த சீரீஸில் மியூச்சுவல் ஃபண்ட் சீரீஸில் வர இருக்குது. பிடிச்சி மறக்காமல் வந்து பெல் நோட்டிஃபிகேஷன் அனுப்பிவிடுங்க. கிட்டத்தட்ட 90% சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வியூஸ் வர்றது எல்லாமே வந்து சப்ஸ்கிரைபர் இல்லாமல் வருது. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் அனுப்புனீங்கன்னா தான் ஏன்னா நீங்கள் ஒரு வீடியோ பார்ப்பீங்க நோட்டிஃபிகேஷன் அனுப்பாமல் விட்டிங்கன்னா அடுத்த வீடியோ வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வராமல் இருக்கும். வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷன் ஒன்று கீழே மணி மாதிரி இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணி விடுங்க. அடுத்த வாரம் இல்லை அடுத்த வீடியோவில் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனோட வந்து பார்க்குறேன். பை, டேக் கேர்.